மோர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தொகுத்தறி தேர்வுக்கான ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம குடிமையல் பாடத்தில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம பார்க்க போகக்கூடிய பார்க்கக்கூடியதுன்னா சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் கேட்க முடியும். இந்த என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார், தங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மாநில அமைச்சர்கள் குழுவின் தலைவர், மாநில அமைச்சர்கள் குழுவின் தலைவர் யார் இருக்கிறாங்க, மாநில அமைச்சர்கள் குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா முதலமைச்சர். அடுத்து வந்து மூன்றாவது என்ன, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் உதவியவும் அதிகாரம் பெற்றவர். எல்லாம் கொடுங்க, மாநிலத்தினுடைய சட்டமன்ற மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தை சட்டமன்றத்தை கூட்டவும் அதே மாதிரியே வந்து ஒத்திவைக்கும் அதிகாரம் பெற்றவர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆளுநர். எல்லாம் கொடுங்க, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கும் அதிகாரம் பெற்றவர் வந்து ஆளுநர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது என்ன, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர். எல்லாம் கொடுங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர். யார் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிப்பதில் பங்கு பெறாத யார் பேசுறாங்க, அதற்கு நான் சொல்லணும் முதலமைச்சர். ஆளுநர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி நியமிக்கிறதுல பங்கு பெறவங்க, பங்கு பெறாத யார் கேட்டோம்னா முதலமைச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியில் ஓய்வு பெறும் வயது, உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியில் வந்து ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்தீங்கன்னா 62, உயர்நீதிமன்ற நீதிபதியில் ஓய்வு பெறும் வயது வந்து 62. அடுத்து வந்து கொடி எடுத்துக்கிட்டாங்க, இந்தியாவிற்குள்ள மாநில எண்ணிக்கை, தற்பொழுது இந்தியாவிற்கு மாநில பார்த்தோம்னா 28, இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 28. அடுத்து ஆளுநரின் பதவிக்காலம், ஆளுநர் பதவிக்காலம் பார்த்தோம்னா 5 ஆண்டுகள், ஆளுநர் பதவிக்காலம் எப்படி 5 ஆண்டுகள். அடுத்து மாவட்ட நீதிபதிகள் தேசம் நியமிக்கப்படுகின்றனர், மாவட்ட நீதிபதிகள் நியமிக்கிறது யாரு கேட்டோம்னா ஆளுநர், மாவட்ட நீதிபதிகள் தேசம் நியமிக்கப்படுகின்றனர், இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோடிக்கடைகளில் இருப்பதில் நான்காவது என்ன, ஆளுநர் மாநிலத்தின் நிர்வாக தலைவர் ஆவார், ஆளுநர் மாநிலத்தின் நிர்வாக தலைவர் ஆவார், ஆளுநர் மாநிலத்தின் தேசாளர் கேட்டாங்கன்னா நிர்வாக தலைவர் ஆவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக டேஸ் வயதில் நிறைவடைந்திருக்க வேண்டும், ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக டேஸ் வயதில் நிறைவடைந்திருக்க வேண்டும், ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக டேஸ் வயது நிறைவடைந்திருக்க வேண்டும், அதுக்கான சரியான வயது பார்த்தீங்கன்னா 25. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க ஆளுநர், ஆளுநர் என்பவர் முதல்வர் பேரவை தலைவர் ஆவார், ஆளுநர் என்பவர் பேரவை தலைவர் ஆவார். அடுத்து முதலமைச்சர் என்பவர் உண்மையான தலைவர் ஆவார், முதலமைச்சர் உண்மையான தலைவர். அடுத்து சட்டமன்ற பேரவைனா சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது கீழக்கட்டு சொல்லுவோம், சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவோம். அடுத்து சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற மேலவைனா மேலவை, சட்டமன்ற மேலவைன்னா அதுக்கு நான் சொல்லுங்க மேலவை. இப்போ நம்ம பார்க்க வந்து சரியாக தலைமையில குறிப்பிடுங்க, முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார், முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார், இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி. இந்த முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார், இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து வந்து ஆளுநர் சட்டமன்றத்திற்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் நியமிக்கிறார், ஆளுநர் சட்டமன்றத்திற்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் நியமிக்கிறார் என்பது தவறு. அடுத்து வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து நிறையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பது என்பது சரி. அதாவது ஆளுநர் வந்து சட்டமன்றத்திற்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் நியமிக்கிறார் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தவறு, ஆனால் பார்த்தீங்கன்னா 1 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் நியமிக்கிறது. அடுத்து வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பது என்பது வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஒரே மாதிரியாக இருப்பது என்பது வந்து சரி. அடுத்து வந்து சரியான பற்றி தேர்ந்தெடுக்கவும், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றில் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர், இந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படியே அவங்க வந்து கீழ்கண்டவற்றில் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர் கேட்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 மற்றும் 4 சரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 சரி, 1 இந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதிலும் பங்கு பெறுறாங்க, அதே மாதிரி வந்து 3 என்பது ராஜ்யசபை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதிலும் பங்கு பெறுகின்றனர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதிலும் பங்கு பெறுகின்றனர். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினருக்கு இடையிலே, அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தின் இரு அவையும் பெயர் எழுதுக, மாநில சட்டமன்றத்தின் இரு அவையும் பெயர் எழுதுகிற
மேலவை, இது வந்து பாத்தீங்கன்னா மேலவை, சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற பேரவை வந்து கீழவை, சட்டமன்ற பேரவைனா மேலவை, சட்டமன்ற பேரவைனா கீழவை. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தது இரண்டாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது வந்து மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினராக உள்ள தொகுதிகள், மாநில சட்டமன்ற மேல சாரி மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினராக உள்ள தொகுதிகள். இப்போ வந்து மாநில சட்டமன்ற பேரவைனா கீழவை, அந்த கீழவை உறுப்பினராக இருந்தால் அதுக்குரிய அதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து எந்த கட்சியும் சாராத ஒருவராக தேர்தல் போட்டியிடலாம் முக்கியம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், எந்த கட்சியையும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம். நம்ம வந்து எந்த கட்சி சாராதவர்னா சுயேட்சையாக ஒரு கட்சியை சாராமல் என்ன பண்ணலாம் வந்து தேர்தலில் போட்டியிடலாம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், எந்த கட்சியையும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அடுத்து முதலமைச்சர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார், 6 மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உள்ள கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிக்கிறார் என்பதுன்னு. 6 வந்து மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள தலைவர், மாநில சட்டமன்றத்தில் வந்து எந்த கட்சி வந்து பெரும்பான்மை பெற்றுள்ளதோ அந்த பெரும்பான்மை கட்சியின் தலைவரை வந்து மாநில முதலமைச்சராக நியமிக்கிறார். அடுத்து முதலமைச்சர் வந்து அமைச்சரவையின் தலைவராக முதலமைச்சரின் போது பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவைக்கு தலைவராக கருதப்படுகிறார். அடுத்து வந்து 4 மாநில அமைச்சரவை குழு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, மாநில அமைச்சரவை குழு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தலில் பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவர், தேர்தலில் பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவர், தேர்தலில் பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்தலில் வந்து எந்த கட்சி பெரும்பான்மை பெறுதோ அந்த கட்சியின் தலைவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்கள் தேர்வு செய்கிறார். முதலமைச்சர் என்ன பண்ணுறது அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்களை தேர்வு செய்கிறார். இவ்வாறு முதலமைச்சர் மற்றும் அவரது தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்கள் கொண்ட அமைப்பு மாநில அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. மீண்டும் முடியும் தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்தல் வந்து எந்த கட்சி பெரும்பான்மை பெறுதோ அந்த கட்சியின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு தனது அவர் சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து முதலமைச்சர் தனது சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்கள் தேர்வு செய்கிறார். இவ்வாறு முதலமைச்சர் அவரது முதலமைச்சர் மற்றும் அவரது தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட அமைப்பு மாநில அரசாங்கம். இப்போ வந்து முதலமைச்சர் மற்றும் அவரது அமைச்சர்கள் இந்த இதை என்ன சொல்லுவோம் பல்வேறு துறை கொண்ட அமைச்சர்கள் இதை என்ன சொல்லுவோம் மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்லணும். நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய விரிவான வடிகளில் அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் வடிகள், முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் வடிகள். அது வந்து முதலமைச்சர் அதிகாரம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் மாநில தலைமை நிர்வாகி ஆவார். முதலமைச்சர் என்பவர் வந்துன்னா மாநிலத்துடைய தலைமை நிர்வாகி, அந்த மாநிலத்துடைய நிர்வகிக்கின்ற தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்திற்கு முக்கிய முடிவுகள் அவர் தலைமையின் கீழ் எடுக்கப்படுகின்றன. மாநில அரசாங்கத்தினுடைய முக்கியமான முடிவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலைமையின் கீழ் தான் எடுக்கப்படுகிறது. அடுத்ததாக வந்து மாநில அமைச்சரவை மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த மாநில முதலமைச்சர் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை உருவாக்குவதில் முக்கியமான பங்கு வகிக்கிறார். ஏன்னா அவர் தான் யார் யாருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கணும் எந்தெந்த அமைச்சருக்கு பதவி வழங்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு செய்து அதை வந்து ஆளுநர்கள் பரிந்துரை செய்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநில முதலமைச்சர் வந்து அமைச்சரவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். முதலமைச்சரின் ஆலோசனை பெயரில் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். அதுக்கப்புறம் முதலமைச்சரின் ஆலோசனை பெயரில் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். முதலமைச்சர் என்ன பண்ணுவார் ஆலோசனை வழங்குவார் எந்த துறைகளுக்கு வந்து எந்த அமைச்சரை நியமிப்பது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆளுநர் வந்து ஆலோசனை வழங்குவார். அவங்க வந்து என்ன பண்ணுறாரு ஆளுநர் வந்து அந்த துறைகளுக்கு வந்து அமைச்சரவை வந்து நியமிக்கிறார். அடுத்து வந்து முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் கொள்கையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். மாநில அரசாங்கத்தின் கொள்கையை யார் உருவாக்குறாங்கன்னா அந்த முதலமைச்சரும் அவருடைய முதலமைச்சர் தான் அதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர். மாநில அரசாங்கத்தின் முக்கியமான கொள்கைகளை வந்து முதலமைச்சர் தான் உருவாக்குறது. அடுத்து தான் பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை வழங்குகிறார். ஒவ்வொரு துறையையும் கண்காணித்து அந்த துறைகளுக்கான ஆலோசனை வழங்கக்கூடியதான் முதலமைச்சர். அடுத்தது மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகளை நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரத்தை கொண்டுள்ளார். அடுத்து மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகள், மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகள்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் இருக்காங்கன்னா அந்த மாதிரி உயர் பதவி நியமிக்கப்படும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அதை என்ன பண்ணுறது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வந்து நியமிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அவருக்கு வந்து ஆலோசனை வருகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மற்றும்
அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே ஆளுநர் கல்லூரியில் அதிகாரிகளை நியமிக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் என்ன பண்ணாலும் முதலமைச்சர் மட்டும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் ஆளுநர் என்ன பண்ணாலும் மாநிலத்தினுடைய உயர் பதவிகளின் இருக்கக்கூடிய அதிகாரிகளை என்ன பண்ணுறது நியமிக்கிறாரு. மீண்டும் ஒருபடி பார்க்கலாம், விரிவானுடைய முதலமைச்சர் அதிகாரம் மற்றும் முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் என்பவர் வந்து மாநிலத்துடைய தலைமை நிர்வாகி. இவர் வந்து மாநில அரசாங்கம் வந்து பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கு அவர் தலைமை முதல் தான் எடுக்கப்படுகிறது. அடுத்தது வந்து மாநில முதலமைச்சரும் அவர் மாநில முதலமைச்சர் என்பவர் அமைச்சர் என்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்ததான் முதலமைச்சர் வந்து அவருடைய ஆலோசனைப்படியெல்லாம் வந்து ஆளுநர் வந்து அமைச்சர்களுக்கு வந்து பதவி வாங்குறது. அடுத்ததான் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து மாநில அரசின் கொள்கைகளை வந்து கொள்கையை உருவாக்குவதில் வந்து முக்கிய முக்கியமான முன்வைக்கக்கூடியவர். அடுத்து வந்து பல்வேறு துறைகளை கண்காணிக்கிறார். இவர் தான் முதலமைச்சர் வந்து பல்வேறு துறைகளை கண்காணித்து அவர் அந்த பல்வேறு துறைகளை வந்து ஆலோசனை வழங்குகிறது. அடுத்தது மாநில அரசுகள் உயர் பதவிகளுக்கு அந்த உயர் பதவிகளுக்குரிய அதிகாரிகளை வந்து நியமிப்பதில் நியமனம் செய்ய அந்த நியமிப்பதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அடுத்து வந்து இந்த முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரவையினுடைய ஆலோசனைப்படிதான் வந்து ஆளுநர் வந்து மாநிலத்துடைய உயர் பதவிகளில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமனம் செய்கிறார்.